இங்கே பாருங்க சார், எக்காரண்ட கொண்டு இந்த கல்குவாரி என்னையை தவிர வேறு யாரும் கிடைக்கக்கூடாது. அப்படி எனக்கு கிடைக்கலாம் அப்புறம் எங்கள் அப்பா எம்எல்ஏ வந்து என்ன சார் பிரயோஜனம்? நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க? தலகீழ நின்னாலும் இந்த கல்குவாரி லைசன்ஸ் உங்களுக்கு தான். நீங்கள் நான் தானே தசில்தார். சந்தோஷம் சார். நீங்கள் காஃபி சாப்பிடுங்க. நக்கலை பத்தியா? காபி உனக்காம் கல்குவாரி அவனுக்கா? பெசாம அந்த கதர் மொபைலை போட்டு தரலாம் பல்பாண்டி, அப்பதான் உனக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கும். ஏய், யாரை எப்ப போடணும்னு எனக்கு தெரியும். பெசாம அவங்க எப்படி அந்த கல்குவாரி எடுத்துறாய்னு பாத்துறேன். டேய், அந்த செவன் ஸ்டார் டீமுக்கு போன போறேன். சொல்லு மச்சான். தாசில்தார் ஆபீஸ்ல நடக்கிற கல்குவாரி எல்லாம் நடக்கூடாது. என்ன செய்யணுமோ செய். எம்புடு செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நிறுத்திடுவோம் மச்சான், வேற என்ன வேலை நம்மளுக்கு? சரி மாப்ள. சரி மச்சான். ஆமா, ரெண்டு கேசர் போடு. சரி மாப்ள. மச்சான் மேக் பண்ணி ஒரு சிட்டா பண்ணி. ஒரே ஒரு கிங் சிகரெட் கொடுங்க. இருமா தரேன். அவசரப்படாத. இன்னொரு கேசர் கொடு. ஒண்ணுமா. எம்புடு நேரமா கேட்டிட்டு இருக்கேன். சீரியஸ் கொடுங்க. எம்புடு நேரமா கேக்குற? ஹலோ, நான் உங்ககிட்ட பேசல. வேற யார்ட்ட பேசுவ? தேனி மாவட்ட கலெக்டர் வர சொல்லுமா? வர சொல்லுமா? தலையில அடிக்காதீங்க. போடு. பாடிச்ச புள்ளைய போய் தலையில அடிக்கடா. மூளையில குழம்பி போகாத. பாடிச்சுல வா. போடா. எங்க வந்து யாத்து பேசிட்டு ஊசு போல ஊக்குல ஊத்துன அழகு கட்டி போறது துருக்குல மேய்க்கிறான். ஹார்கட்டுக்குள்ள வந்தாலே எவனையாச்சும் போட்டு அடிச்சு மெனிக்கல இருக்காங்க. நேத்து வரைக்கும் 16,500, இன்னைக்கு 120, மொத்தம் 16,620 மாப்பிள. சரி, வேட்டைக்கு போயிட்டு வரேன். எங்கடா வேட்டை இன்னைக்கு? முனிசிபாலிட்டி கக்குசேலண்டா. என்னப்பா, காபி சாப்பிட்டீங்களா? போய் உட்காருங்க, நான் வரேன். எதுக்கு மாமா ஏழு எடுக்க முட்டு பேரை கூட்டு வந்திருக்க? மாப்பிள, முன்னாடி எல்லாம் கக்கி சேலம்னா மூக்க புடிச்சிட்டு அவனும் வரமாட்டேன். இப்ப எல்லாம் எல்லா பேருமே வரானுங்க. எல்லாரும் வந்துட்டா நான் எப்படி ஏழை எடுக்க முடியும்? அதனாலதான் நானே செட் பண்ணி வச்சிருக்கேன். பத்தாயிரம் இருக்கு. பத்தாயிரம் தானா? பெரும் கக்கு சேலம். எடுத்துக்கோ. இது என்ன கம்மா ஏலம் கக்கு சேலம் நினைச்சியா? வேற டோக்கன் இருந்தா தான் உள்ளே போக முடியும். போயிட்டு வாங்க. ஆட போட உள்ள போய் வாங்கிக்கிற. சொல்லிக்கிட்டே இருக்க, உள்ள போறேன். சட்டை புடிக்கிறா, போறா வாங்க. என்ன எவ்வளவு திமிரு இருந்தா என் ஆபீஸ்க்கு வந்து ஏன் தலையாரி அடிப்பேன்? சார் யாரு? யோ சார் தான். தாழ்ந்து சாரு. நல்ல வேலை, என் வீரத்துக்கு தலையாரி அடிச்சிருந்தா கேவலமா இருந்திருக்கும். தாசில்தார் அடிச்சாத்தானே கௌரவமா இருக்கும். சாக்காய் நிக்கிற நீ, பட்ட பகல்ல பூந்து அடிச்சியே தாசில்தாரு. எங்க அப்பன் தான். ஐய நீட்டு, அவன் அடிச்சியே. அதுக்குத்தான் இந்த அன்பு பரி சொருகு. ஆகா, இப்படி தெரிஞ்சது எங்க அப்பனை நானே அடிச்சிருப்பேனே. அடே, உனக்கு போற அடிச்சிருவோம். பூவுல மங்கையா பூங்கொடியா போன பக்கம் எல்லாம் ராசாவுக்கு செருப்படியா சொல்ல விட. நீ மட்டும் தான் சொல்லுவேன், நானும் சொல்லுவேன். வெத்தல வெத்தல பாக்கு வெத்தல, வெளிக்கு போக தண்ணிக்கு பத்தல. யூடியூப்ல அடிச்சது சினிப்பிரியா மினிப்பிரியா சுகப்பிரியா. நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்து அவட்ட வாங்குவ செருப்படியா? பாத்தீங்களா சார், செருப்பால அடிப்பேங்கிறான் உங்களை. ரொம்ப நாளா நான் செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கூட பிறக்காத எங்க அண்ணன் செஞ்சிருக்கான். தட்டி சுனாப்பானா என்ன கழுது? நேர்ல பார்க்க முடியலங்கிற ஒரு குறை. அறா அறா. சார்,
என்ன சார் இதுக்கெல்லாம் போய் துப்பாக்கிட்டு உங்களுக்கு இருக்க செல்வாக்குக்கு? மாமா என்ன இல்ல டிஃபனுக்கு தோசையா இல்ல சப்பாத்தியான்னு கேட்க. ஆட விட்டு ஊர்க்கெல்லாம் பிரியாணியா போடு. சாப்பிடுறது மட்டும் தான் குறைச்சலுங்க சார். என்ன சார் சாப்பாடு வச்சதுலாம் கோபப்பட்டு? அப்படி இல்ல கதிரவன், பெத்த அப்பன் அடிச்சவன வீட்டுக்கு முன்னாடி கூட்டு வந்து மோதரம் போடுறான். அவன் எல்லாம் ஒரு புள்ளையா? எல்லாம் வருமானம் வர திமிருன. வருமானம் வர திமிரு தானே, எப்படி அடக்கிறேன் பாரு. சார் கோபப்படும் போது வாய மூடணும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. ஆமாண்டி, அவன் ஆடிக்கிட்டே இருப்பான், மூடிக்கிட்டே இருப்பேன். சாரி சார். டேய் இந்த வட்டம் டெண்டர் போட்டிருக்கேன். ஆமாண்ணே. இவர் சொல்லுங்க சார். இந்த வட்டமும் நீதானே அரங்கவல் கூட தலைவர். ஆமாம் சார். அவன் டெண்டரை கேன்சல் பண்ணி இவனை கொடு. இது ஒரு விஷயமே இல்லை சார், பண்ணிடுவான். ஏய் வெள்ளாடு, பண்ணிடுவோம்ப்பா. ஏன் பெரியப்பா, வேலையே முடிஞ்சு போச்சு, நீ இன்னும் அட்வான்ஸ் கூட வாங்காம இருக்க. தருவாடா, எங்க போறா? அதை பத்தி எங்க அவ்வளவு கிடையாது. ஏன் அம்மா உனக்கு எல்லாம் ஆசையே கிடையாதா? எனக்குன்னு எந்த ஆசாவாசமும் இல்லையா? நீ நல்லா இருக்கணும் அவ்வளவுதான். தானே அப்பா, வயிறு பசிக்குது, வா போய் சாப்பிட்டு வந்துருவோம். மாமா சாப்பிட்டு வந்துருவோம். நீங்க போங்க, நான் காலையில முடிச்சேன்டா. வாடா நம்ம சாப்பிட்டு வந்துருவோம். அண்ணங்கரை எங்க இருக்கு, வா போ. வாடா. ஹோட்டல் சும்மா கடல் மாதிரி பெருசா இருக்கடா. கடல் பெருசா இருக்கு, பட் மனசு சிறுசா இருக்க. எங்க அவன காணோம்? எங்கயாவது நல்ல ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருப்பாயா? ஆளாத ஹோட்டல் அங்கங்க நிக்கிறாங்க பாரு. டேய் எடா இருக்கு, சூடா இட்லி இருக்கு. அண்ணல் பறக்க ஒரு 15 இட்லி தட்டுறா. உனக்கு எத்தனை நீ சொல்லிக்கப்பா. காசு வச்சிருக்கியா? அத்தாடி 5 இட்லி மட்டும் குறா. ஐயோ, இவ எதுக்கு நம்ம கடைக்கு வந்திருக்கீங்க? அப்படியே நண்டு ஆம்லெட் நாலு சொல்றா. சரண்ணா நண்டு ஆம்லெட் டென் மீ. ஹலோ, அடுப்பே அமர்த்தியாச்சு, நண்டு ஆம்லெட் கேட்டுக்கிட்டு இருக்க. ஏண்டா இப்ப எதுக்கு இவங்க ரெண்டு பேருக்கு இலைய வச்ச? மணி 11 மத்தியான சாப்பாடு ரெடி பண்ண வேண்டாம். இளையறான் இறாங்கறன்ல. சூடா இட்லி இருக்குண்ணே. அது வேலைக்காரங்களுக்கியா? எதிரி கூட இலைய போட்டதுக்கு அப்புறம் எந்திரின்னு சொல்ல மாட்டேன். நீ எல்லாம் நல்லா இருப்ப. நான் நல்லா இருக்கணும்னா நீங்க ரெண்டு பேரும் நடைய கட்டுங்க. கண்ணாடி போட்டு துக்கம் தொண்டை அடைச்சு கண்ணு கலங்குது, யாரும் பாத்துற கூடாது. இல்ல சொல்லிட்டு போட மாட்டியாடா. அங்க பாருனே, அங்க என்னத்தடா ஆடுது? சரக்கு கடிக்கிறாங்க. யார் கட்டி வச்சிருக்காங்க? ஏப்பா விருமா, அங்க பாருப்பா. ஏய் யாரா நீங்க? ஏடத்துல வந்து பொருள் வச்சு எல்லாம் தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்க? போயிடமா. அப்ப இது கோயிலடா. யார் இல்லன்னா டெண்டர் முடிந்த நீ எங்க இடம்? அடுத்த தடவை உனக்கு டெண்டர் கிடையாது கதிர என்ன சொல்லிருச்ச? அது அடுத்த ஓட்டம் பாத்துக்கலாம். நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. வெட்டி பொலி போட்டுற போறியா? வெட்டி ஒளி போட்டுருவானா? ஒன்றரை காலை வச்சு நடந்து பறந்து வந்து விழுந்ததுதான் பாத்தி இல்ல. அப்புறம் முந்திக்கிட்டு வர்ற Thank you.
பாம்பே, உனக்கு வயசு பத்தாது போயிரு, போனாங்க. ஏண்டா எல்லாம் பழசா இருக்கு, இன்னும் வேற எவனாச்சா? ஆ, அவ்வளோதானா? ஆமா, உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை? நீ ஏன் கூட ஒம்புக்கு வர்ற? ஆ, மேயற மாட்டை நக்கர மாட்டுக்கிறது கதையா? இந்த வளர்ந்த காலம் சொன்னா, எங்க அப்பன் சொன்னா, என் கூட மோதலான முடிவு பண்ணா நேரம் ஏன் கிட்ட வராச்சா? அதை விட்டுட்டு இந்த பதவியை காட்டி பயமுறுத்துறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத. வச்சுக்கிட்ட வந்த போட தெரிஞ்ச எனக்கு பாடையும் கட்ட தெரியும். அம்மாட்ட சொல்லி வைப்பேய், தினியா உடம்பு பார்த்துக்க, வயசு வேற ஆகுது. ஏய், படத்துக்குலாம் ஆர்கிட்டேக்கே அவன் தாப்பா, அவன்கிட்ட போய் பேசிட்டு இருக்க. என்னப்பா அது, உன் கண்ணு முன்னாடி எனக்கு ஒருத்தன் பாட கட்டினு சொல்லிட்டு போய்க்கிறீங்க, நீயும் பார்த்துட்டு சும்மா நின்னுக்கு இருக்க? ஆ, என்ன பண்ண சொல்ற? நீ சண்டையானு போனால் சட்டையை பிடிக்கிற, அவன் சங்க பிடிக்கிறான், உனக்கு பாய தரல, அவனுக்கு பயப்பட தரல. இவனெல்லாம் நேரம் செய்யணும், நேரம் பார்த்து செய்யணும். என்ன புரியுதா?